வணக்கம். சென்னை கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாலிட்டியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு இடையே உள்ள நிர்வாக உறவுகளை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நாம் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்த்தோம், சட்டம் இயற்றுதல் சம்பந்தமாக. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் ரிமெம்பர் பண்ணீங்க அப்படின்னா, இது என்னெல்லாம் பார்த்தோம், ஒரு நாலு விதமான விஷயம். டெரிட்டோரியல் எக்ஸ்டெண்ட் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டெரிட்டோரியல் லெஜிஸ்லேஷன் எவ்வளவு தூரம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டெரிட்டோரியல் லெஜிஸ்லேஷன் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட் பற்றி பார்த்தோம். ஸோ பவருடைய அதிகார பிரிவினைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பார்லிமெண்ட்டின் லெஜிஸ்லேஷன் இந்த ஸ்டேட் ஃபீல்ட். ஸோ ஸ்டேட் சப்ஜெக்டில் பார்லிமெண்ட்டினுடைய சட்டம் இயற்றும் துறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சென்ட்ரல் கண்ட்ரோல் ஓவர் த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். ஸோ சட்டமன்றத்தின் மீதான சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாடுகள் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். ஸோ இதுவும் எந்த பகுதி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பகுதி 9 சரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷனை தொடர்ந்து இதில் வருது. ஆர்டிகிள் 256 டு ஆர்டிகிள் 263. மொத்தம் எத்தனை ஆர்டிக்கிள்? இதில் ஒரு 6 ஆர்டிக்கிள், அதில் மொத்தம் 9 ஆர்டிக்கிள் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை எப்படிலாம் பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர். எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்கோ அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவரும் இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர் மாதிரியே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் ஏற்றுற மாதிரி யூனியன் லிஸ்ட்டு சம்பந்தமான விஷயத்தில் அவங்க என்ன பண்ணலாம், நிர்வாக ரீதியாக சில முடிவுகளை எடுக்கலாம். டிஃபென்ஸ், கரன்சி, ஃபாரின் அஃபயர்ஸ், வேறு என்னது, ஃபாரின் அஃபயர்ஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இது போக வேறு என்ன இருக்குது அப்படின்னா, சில சமயங்களில் பார்த்துக்கிட்டே அப்படின்னா, ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ட்ரீட்டி மூலமாக கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, சில பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த யூனியன் லிஸ்ட்டை தவிர்த்து சில அக்ரிமெண்ட், சில ட்ரீட்டி மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும், தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். யூனியன் லிஸ்ட்டை தவிர்த்து சில ஸ்டேட் கவர்மெண்ட்டு கூடயோ, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு ட்ரீட்டி மூலமாக தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனை யூனியன் லிஸ்ட்டில் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து வெளியே வர மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் லெஜிஸ்லேஷன் என்னது, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனை வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் எதில் பண்ணலாம், கன்கரண்ட் லிஸ்ட்டில் பண்ண முடியும். புரிஞ்சு, அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம், ஸ்டேட்டுக்கும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது. ஓகே, கன்கரண்ட் சப்ஜெக்டில், கன்கரண்ட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து பார்லிமெண்ட் வந்து சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து என்ன பண்ண முடியும், ஸ்டேட்டுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து ஸ்டேட் வந்து அதை அதாவது இப்போ பார்லிமெண்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்களும் அதுக்கான ரெசல்யூஷனை கொண்டு வரலாம். ஏற்றுக்கிடலை அப்படின்னா விட்டுறலாம். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிரெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லைனா கான்ஸ்டியூஷன் மூலமாக டிரெக்ஷனோ, இல்லைன்னா பார்லிமெண்ட்ரி மூலமாக லா ஏற்றி கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வராங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர். அடுத்து ஒப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்டர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் என்னென்ன ஒப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறாங்க. பொதுவாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மேலேயும் சரி, என்ன அப்படின்னா, போதுமான அளவு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, அவங்கவுங்க அதிகாரத்தில் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி. ஆனால் சில நேரங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் மேனர் இருக்குது, தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை வந்து என்ன பண்ணலாம், செயல்படுத்துறதுக்கு. அது என்ன, அதுதான் சொல்லியிருக்காங்க, ஒப்ளிகேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் லிஸ்ட்டில். ஆனால் சில சமயங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் மேனர் தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை செயல்படுத்துறதுக்கான உரிமைகள் இருக்குது. அது எங்கெல்லாம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் மேனரை
எக்ஸிக்யூட்டிவ் பவரை அவங்க வந்து அன்ரிஸ்ட்ரிக்டட் மேனரில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டம் இயற்றுது, அந்த சட்டம் பார்லிமெண்ட் ஒரு சட்டம் இயற்றுது அல்லது ஆல்ரெடி ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா, ஸ்டேட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த ஸ்டேட்டில் வந்து அது வந்து அப்படியே அப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து பார்லிமெண்ட் ஒரு சட்டம் இயற்றுது, அந்த சட்டம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே அது கம்ப்ளையன்ஸ், அதுக்கு அப்படியே இணக்கமாக இருக்கணும். அதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்டேட் ஒரு சட்டம் இயற்றுறாங்க, அந்த சட்டம் எந்த காரணத்தை கொண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை வந்து ப்ரீஜுடிஸ், அதாவது அதை தரம் தாழ்த்துற மாதிரியோ அல்லது இம்பீட், அதை தடுக்கிற மாதிரியோ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. புரிஞ்சா? பார்லிமெண்ட் ஏற்றக்கூடிய சட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஸ்டேட் ஏற்றக்கூடிய சட்டம் எந்த காரணத்தை கொண்டும் பார்லிமெண்ட்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு தெரியும் சென்ட்ரல் டெண்டன்சி நமக்கு இருக்குது, ஃபெடரலிசம் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் யூனியன் கவர்மெண்ட் இஸ் பவர் தன் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அதில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிறது வந்து ஜென்ரல் ஒப்ளிகேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவரை தடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஸ்பெஷல் ஒப்ளிகேஷன். அதாவது என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்ணக்கூடிய விஷயங்களால் அது இதை ஸ்பெசிஃபிக் ஒப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கேசஸையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்டர் எக்ஸ்டெண்டட் டு கிவிங் ஆஃப் சச் டைரக்ஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவைப்படும்போது நெசசரி ஃபார் த பர்பஸ். ஸோ தன்னுடைய தேவைக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்குவாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இப்போ நேச்சுரலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது நம்ம நாடு ஃபுல்லும் ஒரே மாதிரியான யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யூனியன் லிஸ்ட்டில் அதிகமான சப்ஜெக்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ என்ன சொல்லப்படுது, அதுவும் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அன்ரிஸ்ட்ரிக்டட் மேனரும் கொடுத்துருக்காங்க. எங்கே? ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது, அதை அப்படியே அப்ளை பண்ணணும். ரெண்டாவது, அதுக்கு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றக்கூடிய சட்டம் அப்படிங்கிறது த்ரூ அவுட் த இந்தியா ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து ஒரு நெசசரி, நம்ம நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவரை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதை வந்து இப்போ இதை அடிக்கடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து குறைஷிவ் ஆக்ஷனாக எடுத்தாங்க. ஏன்னா நமக்கு ஆர்டிக்கல் 365 சரத்து 365 படி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா, அல்லது நான் கம்ப்ளைண்ட்ஸ் இணக்கமாக இருந்தாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து அந்த சிச்சுவேஷனை ஹோல்ட் பண்ணி எமர்ஜென்சியை கொண்டு வரலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ் இங்கே இருக்குது. ஸோ பிரசிடென்ட் ரூல் வந்து ஆர்டிக்கல் 356 படி இம்போஸ் பண்ணப்படும். இந்த அன்ரிஸ்ட்ரிக்டட் மேனரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக். ஓகே, அடுத்து சென்ட்ரல் டிரெக்ஷன்ஸ் டு த ஸ்டேட். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டிரெக்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். ஸோ 2G, 3G, 4G இப்படிங்கிற கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, டெண்டர் விடுறாங்க, எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டெண்டர் இந்த என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, ஸோ கம்யூனிகேஷன் இருக்கும் பை ஸ்டேட். ஸோ அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, அதன் அடிப்படையில் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே இருக்கும். ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நேஷனல் லெவலில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். காஷ்மீர்லேருந்து ஒரு விஷயத்தை கன்னியாகுமரிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அனுப்பணும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அதை அதை அமைக்கிறதும் சரி, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரயில்வே. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் ரயில்வே இருக்குது. ரயில்வே அதாவது ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்கு, ரயில்வேவுடைய நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ரயில்வேவுடைய நிறைய பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ரயில்வேயோட நிறைய கேட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ், ட்ரைபல் பீப்புள், அதாவது சாரி சென்ட்ரல் டைரக்ஷன் டு த ஸ்டேட். ஸோ ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க நம்ம ஊரில், அவங்க வந்து லிங்குஸ்டிக் ட்ரைபலாக இருப்பாங்க அப்படின்னா என்னதுன்னா எந்த ஒரு மொழியுமே தெரியாதவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய மொழியில் ப்ரைமரி எஜுகேஷனை ஸ்டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கான போதுமான ஃபெசிலிட்டிஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் நம்ம நாட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சரி ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் இருப்பாங்க. யார் அப்படின்னா பழங்குடியின மக்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வெல்ஃபேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில ஸ்பெசிஃபைட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, சில முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் இஸ் கம்யூனிகேஷன், செகண்ட் ரயில்வே, தேர்ட் வந்து என்ன அப்படின்னா லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸுடைய குழந்தைகளுக்கு ப்ரைமரி ஸ்டேஜில் வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும்,
அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனலி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரைபல் பீப்புளுக்கான வெல்ஃபேர் ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கும் போது அந்த ஸ்கீம் அவங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக உருவாக்கியிருக்கிறதுனால அந்த ஸ்கீமை வந்து அவங்களுக்கு சேர்கிற மாதிரி கிடைக்கணும். இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டோட டைரக்ஷனை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மியூச்சுவல் டெலிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். நம்மளுடைய கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட். ஃபெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட்னால எப்படி இருக்கும் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கும். ஸோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரிஜிட், அது வந்து மாறாது. அது மாறணும் அப்படின்னா ஆர்டிகல் 249 மூலமாக ராஜ்யசபாவில் தாக்கல் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒப்புதல் வாங்கணும். இப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அவங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒரே ஒரு ஸ்டேட் ரெக்வஸ்ட் கொடுத்து எனக்கு வந்து ஒரு சட்டம் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மோர் தென் 2 ஸ்டேட் ரெக்வஸ்ட் கொடுத்து எனக்கு ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்த்தோம் சென்ட்ரல் கண்ட்ரோல் ஓவர் த ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் பார்த்தோம். அவங்க பண்ணலாம் அப்படி பண்ணும்போது. ஸோ பண்ணலாம் அப்படி 2-3 ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்வஸ்ட் கொடுத்து பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்டேட் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து பண்ண முடியாது. ஸோ ஆனால் ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் இடையில் நிறைய இடங்களில் கான்ஃப்ளிக்ட் வருது. அதனால் நிறைய கமிஷன் அமைச்சு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்கான நிறைய உறவுகள் வந்து எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை கான்ஸ்டியூஷனும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இப்படிங்கிற ஒரு முரண்பாடுகள் வரும்போது அந்த ஒரு இன்டர் கவர்மெண்ட் டெலிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுங்கள். அது என்ன இன்டர் கவர்மெண்ட் டெலிகேஷன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பவரை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பவரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறது. அது எப்படின்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்னருடைய பெர்மிஷன் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் பிரசிடென்ட் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். புரிஞ்சா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்னர் மூலமாக தன்னுடைய அதிகாரத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னுடைய அதிகாரத்தை பிரசிடென்ட் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. சப்போஸ் ஸ்டேட் பிரசிடென்ட் மூலமாக சென்ட்ரல் கவர்னர் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஆக்ஷன் மூலமாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்கலாம். தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்லிமெண்ட்ரி ஆக்ஷன் அவங்க யூஸ் பண்ணும்போது பார்லிமெண்ட்ரி ஆக்ஷன் மூலமாக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விதமாகவும் அவங்க பண்ண முடியும். ஆனால் அவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஆக்ஷன் மூலமாக தான் பண்ணுவாங்க. அப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நினச்ச விஷயத்தை என்ன பண்ண முடியும், கரெக்டாக பண்ண முடியும். ஓகே, அடுத்து கோஆப்பரேஷன் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் ஒரு விதமான கோஆப்பரேஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா நிறைய இன்டர் ஸ்டேட் கவுன்சில் என்ன பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்டை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனால தான் என்னென்னா பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் கொடுத்து இன்டர் ஸ்டேட் கவுன்சிலை உருவாக்கலாம். ஆர்டிகல் 263 படி இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சிலுடைய தலைவர் யாராக இருப்பார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டராக இருப்பார். இன்டர் ஸ்டேட் கவுன்சிலை உருவாக்கலாம். இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வந்து ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் அல்லது ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இடையில என்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த காமனான ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சிலை உருவாக்குறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டாங்கன்னா திடீர்னு நம்ம நாட்டில் மிகப்பெரிய ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ரிவர் வேலி சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது ரிவர் சம்பந்தமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை யார் தீர்த்து வைப்பா அப்படின்னா பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க, இப்போ காவேரியே எடுத்துக்கிறீங்களா, காவேரிக்கு பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நடுவர் தீர்ப்பாயம் ஒரு காவேரி ட்ரைபுனலை அமைக்கலாம். அந்த காவேரி ட்ரைபுனல் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காவேரி ட்ரைபுனலில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி தான் அதனுடைய தலைவராக இருப்பார். இதை எங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவையில்லை அப்படின்னா கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவையில்லை. கவர்மெண்ட்டே தங்களுக்குள்ளே பேசி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கோர்ட்டுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்காம பார்லிமெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிவர் வேலி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நடுவர் நீதிமன்றத்தை அமைத்து அட்ஜுடிகேஷன் தீர்ப்பு வழங்கலாம். புரிஞ்சா? அடுத்துக்கிறது என்ன, பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கரெக்டான ஒரு அதிகாரியை நியமித்து அந்த அதிகாரி மூலமாக இன்டர்ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டுக்கு இடையில் நடக்கக்கூடிய ட்ரேட் காமர்ஸ் ஸோ இன்டர் கோர்ஸ் அவங்களுக்கு இடைப்பட்ட அந்த நல்லுறவு நல்லா இருக்கா அப்படிங்கிறதுக்கு. இப்போது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இடையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் இருக்கணும், காமர்ஸ் வணிகம் ஒழுங்காக நடக்கணும், வணிகம் நடக்கணும், வாணிபம் நடக்கணும். அதே மாதிரி இன்டர் கோர்ஸ் ரெண்டுக்கும் இடையில நல்லுறவு நல்லா இருக்கும். திடீர்னு காவேரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கர்நாடகாவிலேருந்து தக்காளி இங்கே வராதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டால் தமிழ்நாடுடைய ட்ரேட் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் ட்ரேட் பாதிப்பு ஏற்படும். அப்போது ஒரு காமனான அத்தாரிட்டியை நிறுவி ஏன் நீங்கள் தண்ணி பிரச்சனைக்கு காவேரி இந்த இது வந்து எல்லையை பிளாக் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ட்ரேட்டை கொடுக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிற அந்த இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்டை வந்து அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஓகே ஓகே, அடுத்து எடுத்துக்கிட்டால் ஆல் இந்தியா சர்வீசஸ். அதாவது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையான சிவில் சர்வீசஸை உருவாக்கிக்கலாம். ஆனால் இது போக நம்ம கான்ஸ்டியூஷனில் முக்கியமான ஒரு விஷயம் ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது. இந்த சிவில் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ்
இப்போ அது ஐஎஃப்ஓஎஸ்ன்னு மாற்றிருக்காங்க, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நமக்கு முதல்ல இந்த இந்த ஐசிஏ இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் ஸோ இந்த சிவில் சர்வீசஸை எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயமே என்னதுன்னா இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணுறது, செலெக்ஷன் பண்ணுறது, எல்லா ப்ராசஸுமே அப்படி தான். இவங்களுக்கு என்ன, இவங்க மேலே டுவல் கண்ட்ரோல் இருக்குது, ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்னால இமீடியட் கண்ட்ரோல் தான் எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரையோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரையோ உடனடியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா டக்குனு சஸ்பெண்ட் பண்ணுறது, காத்தி ஒரு கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுவாங்களே தவிர அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அது ஜாயின்ட் கண்ட்ரோல் இருந்தாலுமே அவங்க மேலே முக்கியமாக அல்டிமேட் கண்ட்ரோல் யாருக்கு இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் ரெகுலேட் பண்ணுறாங்க, அவங்க தான் ட்ரைனிங் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. இந்தியன் சிவில் சர்வீசஸை பொறுத்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஐசிஎஸ் அப்படின்னு இருந்துச்சு. 1947 அது என்ன ஆகுது அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக மாறுது, ஐபி இந்தியன் போலீஸுன்றதாங்க அவங்க ஐபிஎஸ்ன்னு மாறாங்க. 1966 தான் நமக்கு ஐஎஃப்ஓஎஸ் அப்படிங்கிற சர்வீஸ் வந்து உருவாக்கப்படுது, அதுக்கப்புறம் அது ஐஎஃப்ஓஎஸ் அப்படிங்கிறது மாறப்படுது. ஸோ அதனால் Article 312 மூலமாக ராஜ்யசபாவில் ரெசல்யூஷன் ஃபார்ம் பண்ணி இதை உருவாக்குவாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற விஷயம் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா த்ரோ நம்ம நாட்டில் எல்லா கண்ட்ரிலையும் த்ரோ அவுட் த கண்ட்ரிலையும் ஒரு ஹையஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பொசிஷனில் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இவங்க ஒர்க் பண்ணாலுமே, டிஃப்ரெண்டான சுச்சுவேஷனில் இவங்க ஒர்க் பண்ணாலுமே இவங்க எல்லாத்துக்கும் அது ஒரு சிங்கிள் சர்வீசஸ் போல தான். அதாவது நாடு ஃபுல்லாகவும் அவங்க ஒரே இடத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் தான் அவங்களுக்கு இருக்கும். இது போக அவங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா காமன் ரைட்ஸ் பொதுவான உரிமைகள் அவங்களுக்கு, நீங்கள் பீகாரில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு, தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ரெண்டு பேருடைய ஸ்டேட்டஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேல்ஸ் ஆஃப் பே, மகாராஷ்டிராவில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு பேமெண்ட் அது இவர் சம்பளம் வாங்குறான்னு அதே சம்பளத்தை தான் தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் வாங்குவார். ஸோ ஏன்னா இவங்க ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற விஷயங்கள். ஓகே, நம்ம ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட், அது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே தான் அல்டிமேட் கண்ட்ரோல் இருக்குது. இது நம்மளுடைய ஃபெடரலிசத்தை பாதித்தாலும் இதை நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் இதை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அண்ட் வந்து நம்ம நாடு ஃபுல்லாகவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தை வந்து நம்ம நாடு ஹை ஸ்டாண்டர்ட் அட்மினிஸ்ட்ரேஷத்தை வந்து இருக்கணும், நாடு ஃபுல்லாகவும் ஒரு யூனிஃபார்மிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபார்ம் பண்ணணும். இது போக நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி பொதுவான ஒரு விஷயங்கள் இருக்கும், அந்த விஷயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன் மூலமாக ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கே எடுத்துருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிறதுனால என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா சிவில் சர்வெண்ட் மூலமாக அவங்க என்ன பண்ணலாம், ஒரு கோஆப்பரேஷன் ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷனை முடிவெடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபெடரலிசத்தை பாதித்தாலுமே இந்த ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் நமக்கு இருக்குது. அடுத்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது, சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. இப்போ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சேர்மேனை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்னர், பட் அதை வந்து ரிமூவ் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டேட்டோட உரிமை வந்து அந்த ரிமூவ் பண்ணுறதுல வந்து இருக்குது. ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பார்லிமெண்ட் உருவாக்கலாம், ரெண்டு அல்லது மோர் ஸ்டேட் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை, ஆனால் அந்த ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை வந்து சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸை வந்து அந்த ஸ்டேட் கலந்து ஆலோசித்து நியமிக்க முடியாது, பிரசிடென்ட் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி இயங்கலை அப்படின்னா ஸ்டேட் கவர்னர் பிரசிடென்ட்டுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எங்களுடைய ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு தேவையான ஆக்ஷனை எடுங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எடுக்க முடியும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில சமயம் வந்து ரெண்டு அல்லது மோர் ஸ்டேட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய அந்த ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் எப்படி கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணக்கூடியது பார்லிமெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இதோடைய தொடர்ச்சியான விஷயத்தை பார்க்கலாம். தேங்க்யூ.